வணக்கம். வாழ்க வளமுடன். நான் பத்மா அரசு, அக்குபெஞ்ச டாக்டர். இன்றைக்கி பெண்களை பற்றி பேச போகிறோம். பெண்களோட மனம் சம்மந்தப்பட்டது, அதனால் அவங்க உடல் எதனால் எப்படி கெடுதுன்றதை பற்றி பேச போகிறோம். எல்லா பெண்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக சொல்ல வர்றது வந்து, உங்களுக்கு பீரியட்ஸ் டயத்தில் பீரியட்ஸுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் என்ன ஒற்றுமைன்றதை பார்க்க போகிறோம். பெண்கள் வந்து காலையில் உணவு எடுக்கிறதே இல்லைங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுலாம் இங்கே சொல்லுவாங்க. பட் வந்துட்டு அது எவ்வளோ கெடுதல்ன்றது உடம்புக்கு வரும்போது தான் தெரியும். இம்யூனிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஆக ஆக அவங்களோட இம்யூனிட்டி குறையும் போது அதோட பாதிப்புகள் தெரியும். இப்போ என்ன பண்ணலான்னா, மனம் சம்மந்தப்பட்டு ஒரு சின்ன விஷயம் வந்துடுச்சு தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படுவாங்க. ஸோ அழும்போதும் கவலைப்படும் போதும் என்ன ஆகும்னா, துக்கம் வந்து உங்களுடைய லங்ஸை பாதிக்கும், கவலைகள் வந்து வயிற்றை பாதிக்கும். வயிற்றை பாதிச்சுனாலே உங்களுக்கு வந்து ஜீரண மண்டலம் பாதிக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு சுகர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்துட்டு பீரியட்ஸ் இல்லைங்க. பீரியட்ஸில் வந்து நிறைய பெண்கள் சாப்பிட்றது கிடையாதுங்க, பெயின் இருக்கும், அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக அந்த 3 நாளும் ஒரு போராட்டமாக பண்ணுறாங்க. இது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்கள் ஒன்றும் கிடையாது, மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. காலையில் நான் ஒரு ஜூஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதை சொல்கிறேன். ஒரு வாழைத்தண்டு, ஒரு வெண்பூசணி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பூசணி, வெண்பூசணி, வாழைத்தண்டு, ஒரு முள்ளங்கிங்க, 3 ஈக்குவல் சைஸில் எடுத்து அடிச்சுட்டு 2 மிளகு வேணால் போட்டுட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் அதை குடிச்சிருங்க. குடிச்சிங்கன்னா இது என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் அந்த வயிறு வலியை வந்து கொஞ்சம் குறைக்கும், உங்களுக்கு வந்து உஷ்ணத்தால் வர வலியை குறைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், சரிங்களா? உடம்பில் வந்து நீர் சத்து இருக்கும். ஸோ எப்படா இது வந்து உங்களுக்கு நீர் சத்து உடம்பில் வந்து ரொம்ப குறையும் போது தான் இந்த வலி வரும். ஸோ நீர் சத்து வரணும்னா பீரியட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே இதை நீங்கள் குடிங்க. குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இல்லை நான் மறந்துட்டேன் பீரியட்ஸ்ன்னு அன்றைக்கு 2-3 நாளும் தொடர்ந்து எடுங்க. செகண்ட் டேலாம் பாவக்காய் மறக்காமல் சாப்பிடுங்க. பாவக்காய் கண்டிப்பாக சாப்பிடணும், அப்போ தான் கழிவுகளை வெளியே துரத்தும், சரிங்களா? கழிவுகளை வெளியே தரலைன்னா கசப்பு இருக்கணும், கசப்பு இருந்தால் தான் ஹார்ட் நல்லா வேலை செய்யும். ஸோ இதை பண்ணுங்கள். மெயினாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த நேரமும் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. கவலைப்படுறதுனால ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல, ஹாப்பியாக இருங்க. ஒவ்வொரு பெண்ணும் வந்துட்டு ஒரு சிங்கப்பெண்ணு தான். ஏன்னா திறமைசாலிகள் சாதிக்கிறவங்க மட்டும்தான் சிங்கப்பெண் கிடையாது, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சிங்கப்பெண் தான். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறீங்க, குழந்தைங்கள பார்த்துக்க. என்னென்னா நிறைய தியாகம்ன்ற பேரில் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு முடியாதப்போ அவங்க திரும்ப செய்யலைன்னும் போது உங்களுக்கு அந்த மன வருத்தம், வேதனை, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இன்னும் உங்கள் உடம்பை வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து பொன் குழந்தைங்க இருந்தாலும் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்லுங்கள், ஆண் குழந்தைங்க அம்மாவுக்கு இது மாதிரி டயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் மாதம் முழுக்க உங்களுக்கு செய்கிறேன், அந்த ஒரு 2-3 டேஸ் என்ன நீங்கள் கேர் எடுங்க, நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள், செய்யட்டும். இங்கே வர நிறைய பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், அழுவாங்க இங்கே வந்து, எல்லாரையும் நான் பார்த்துப்பேன் மேடம் என்ன பார்த்துக்க ஆள் இல்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து வீட்டில் இருக்க ஆம்பளைங்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃபும் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரிங்களா? ஒரு அம்மாவா ஒரு ஒய்ஃபாக எல்லாமே அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை, அவங்களுக்கு உண்டான ஒரு கேர் நீங்கள் எடுக்கும்போது தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் கவலைப்படுறாங்க, கவலைப்படும் போது வயிறு இது பண்ணுது. காலையில் சாப்பாடு அவங்க எடுக்கிறதே 11:30 மணிக்குங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க என்னடான்னா அவங்களும் அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க. 3 இட்லியை நின்றுட்டே அள்ளி அள்ளி போட்டுப்பேன் மேடம், தொண்டை அடைக்கும் அப்படியே ஓடுவேன்றாங்க. அப்படி சாப்பிடவே கூடாதுங்க. ஓடி ஓடி உழைக்கிறத நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான், லைஃப்பை வந்து நல்ல சந்தோஷமாக இது லீட் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால சரியான ஜீரணம் இருக்காது, ஒன்று சாப்பிடாமே இருக்கிறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ உடம்பில் இருக்க நீர் சத்து ஃபுல்லாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ பீரியட்ஸில் இன்னும் ஹீட் ஆகும். உங்களுக்கு நினச்சிக்கிறீங்க பீரியட்ஸ்ன்றது ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உடம்பில் இருக்க முக்கியமான உறுப்புகள் ஹார்ட்டு, லிவரு, லங்ஸு, கிட்னி, ஸ்ப்ளீனு, இந்த 5 வந்து நல்லா வந்து ஹீட் ஆகும். ஹீட் பண்ணி உடம்பை உள்ளே இருந்து அதை அந்த கழிவை தள்ளனா தான் அந்த 3 நாள் அந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம நினச்சிக்கோ இதில் வந்து ஒரு லிவர் இது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கமே இல்லை, லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கனால உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் யூட்ரஸை. இதே வந்து உங்களுக்கு வந்து நீர் சத்தே உடம்பில் இல்லை, ஸோ கிட்னி வந்து ட்ரையாக இருக்கணும் போதும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போது இந்த 5 ராஜ உறுப்புகளும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும்னா ஃபுட்டை எடுக்கணும் கரெக்டாக. காலையில் நீங்கள் வந்து பீரியட்ஸ் டயத்துலேயே கிடையாது, சாதா டயத்தில் 8:30 மணிக்கும் 9:30 மணிக்கு ஒரு சின்ன வெள்ளத்துண்டு எடுத்து வயலில் போட்டுங்க. சின்ன லெவல் குத்துணுட்டு போதும், அது சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிடாது. உங்களுக்கு நல்ல மென்று எச்சிலோட மிக்ஸ் பண்ணி முழுங்குங்க. முழுங்கிட்டு அந்த ஜூஸ் எடுங்க, வெந்தய கஞ்சி எடுங்க, சரிங்களா? நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட பேஸே நீங்கள் தான், சரிங்களா? லேடிஸ் வந்து என்ன வந்து நான் பொண்ணாக பிறந்ததே பெரிய பாவம் அப்படிலாம் தயவு செய்து யாருமே சொல்லாதீங்க. இங்கே வந்து நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் கூட வராங்க, அதுவும் குழந்தை இல்லாதவங்க வரும்போது 2 பேராக வராங்க, மற்ற எல்லாம் லேடிஸ் தனியாக தான் வராங்க. கூட்டிகிட்டு வர சொன்னால் அவர் வரமாட்டாருன்றாங்க. தயவுசெய்து அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் உடம்பில் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற அத்தனை லேடிஸ்க்குள்ளே ஏதாவது டவுட்டுன்னா
கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நேரில் வாங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வச்சுக்கோங்க மனசை. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் யூட்ரஸ் நல்லாயிருக்கும், சரிங்களா? நீங்கள் துக்கத்தாலையும் வேதனையாலையும் கவலையாலையும் இருந்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இம்யூனிட்டி லெவல் கம்மியாகும். கம்மியாக ஆக உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸில் மெனோபாஸ்லலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அத்திக்காய் சாப்பிடுங்க, அத்திக்காய் குழம்பு கூட்டு வச்சு சாப்பிடுங்க, அத்தி பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா லேடிஸுமே ஒரு மாதுளம்பழம் ஒரு நெல்லிக்காய் வந்து டெய்லியுமே எடுங்க. அட்லீஸ்ட் டெய்லி எடுக்க முடியாதவங்க அந்த பீரியட்ஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து பீரியட்ஸ் முடிஞ்சு 3 நாள் வரைக்கும் அந்த 10 நாளாவது எடுங்க. இது மாதிரிலாம் பண்ணுங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட தூண்டும் போது உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. உங்களை யாராவது கேர் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, எடுக்கலையா விடுங்க, உங்களை நீங்களே கேர் எடுங்க, சரிங்களா? தயவு செய்து இதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மான் முத்ரா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக பண்ணணுங்க. எல்லா லேடிஸுமே இது பண்ணணுங்க, இதை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள் போதும், இது பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிறைய வாழ்த்துங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறவங்களையும் வந்துட்டு நீங்கள் வாழ்த்திடுங்க. டெய்லி நைட்டு தூங்குறதுங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் சொல்லிவிட்டு யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மனசை வேதனைப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். அந்த உயர்ந்த ஆன்மாக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லுங்கள். ஹையர் டிவைன் சோல்னு சொல்லும்போது அது எல்லா சோலுமே இது பண்ணும். நமக்கு வந்து பார்க்குற உருவம் தான் நமக்கு வேதனையை கொடுக்கும். ஸோ உள்ளே இருக்க சோல் வந்து அது தெரியாது கண்ணுக்கு. அதனால் ஹையர் டிவைன் சோல் சொல்லி வாழ்த்துங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்களை, இல்லை நீங்கள் குழந்தைங்களை, இது மாதிரி வாழ்த்தும் போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வந்து நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் உங்களுக்கு தாக்காது. தாக்காதப்போ நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். இது டெய்லி காலையில் இருந்தது சொல்லுங்கள், சங்கல்பம் பண்ணுங்கள். இந்த முத்ரா வச்சு எல்லா முத்ராவும் சொல்லியாச்சு, நல்லா ஹாப்பியாக இருங்க. மெனோபாஸ் ஆகட்டும், பீரியட்ஸ் ஆகட்டும், அது ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வெளியே அனுப்பிட்டு ஈஸியாக அதை கடந்து நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் சந்தோஷமாக, சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வெயிட் லாஸ் உண்டான ஒரு முத்ரா சொல்கிறேன். அது வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இதில் ஒவ்வொன்றா பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் பொறுமையாக பார்த்துட்டு. ஃபுட்டு எப்படி எடுக்குது, காலையில் 8:30 ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க, நைட் லைட் ஃபுட்டு எடுங்க, மத்தியானம் பசிச்சுதுன்னா எடுங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, சரிங்களா? நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து அடுத்தவங்களை நம்பியே இருக்காதிங்க, டிபெண்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது டவுட்னா கேளுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்ங்க.